ஹலோ லவ்லீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல் ஸோ ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தேன் அங்கே எங்கள் ஆண்டி சூப்பராக குக் பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட சில ரெசிபீஸ்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு வாங்க அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம் மைசூர் மசாலா தோசை ஆண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போது மைசூர் மசாலா தோசைக்கு நீங்கள் அரிசி வந்து பச்சை அரிசி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் பச்சை அரிசி அப்புறமா இட்லி அரிசி இருந்ததுதான் அது ஒரு அரை டம்ளர் போட்டுக்கோங்க அப்புறமா காலில் உளுந்து வந்து ஒரு அரை டம்ளர் உளுந்து போட்டுக்கிட்டு கால் டம்ளரு கடலப்பருப்பு இந்த மூணு மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டுட்டு அது நல்லா ஊற வச்சுருங்கோம் நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காற்றால் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் சாய்ந்தரத்துக்கு அதை அரைச்சிடலாம் நம்ம தோசை மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த பக்கத்துக்கு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க மையம் அரைஞ்சிட்டு அதை அப்படியே வெளியில் வச்சுருங்கோம் மறுநாள் காத்தாளுக்கே அதை எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் மறுநாள் காற்றல நீங்க தோசை மாவு எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க மறுநாள் காற்றலைக்கு அது வெளியில எடுத்து எடுத்து இந்த க போட்டுக்கோங்க மாவு ரெடி ஆயிடுச்சு ஸோ அது கீழ இருக்க பேஸ் ரெடி பண்ண போறோம் என்ன ஆண்ட்டி அதுக்கு வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டோம் இது வந்து இப்போ மசாலா தோசைக்கு நம்ம மொத்தம் மூணு வகையான இது ரெடி பண்ணிக்கணும் ஒன்று வந்து உருளைக்கெழங்கு இன்னொன்று வந்து சிகப்பு சட்னி ரெட் கலர் சட்னி அது ஒன்று ரெடி பண்ணணும் இன்னொன்று வந்து தேங்காய் சட்னி ஸோ நான் வந்து இப்போ ரெட் கலர் சட்னிக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு பாண்ட்லி வச்சுக்கோங்க அந்த பாண்ட்லி வச்சுக்கிட்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் போட்டுருங்க அந்த பூண்டு பல் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நறுக்கி இந்த கொஞ்சம் எண்ணெயில் ஊற்றி வதக்கிடுங்க இதை வதக்கிட்டு நீங்கள் தனியா என்ன பண்ணணும் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா ரெட் சில்லி போட்டு அது வந்து நல்லா ஊற வச்சிருங்க தண்ணியில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இந்த ஆனியனை போட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதை வதக்கும்போதும் இதை வதக்கும்போதும் ஒரு அரை ஸ்பூன் தனியாக போடுங்க முழு தனியாக ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அதையும் சேர்த்து வள வறுத்துருங்க ஸோ இதில் என்னென்ன வறுக்கணும் பூண்டு காஞ்ச மிளகா வெங்காயம் முழு தனியா முழு தனியா போட்டு கொஞ்சம் அது தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல நல்லா மையாவே அரைச்சிக்கோங்க பாருங்கள் இதுதான் இது வந்து மசாலா தோசைக்கு வேண்டியான சட்னி கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்து அதை வதக்கி அது தனியாக வச்சுருங்கோம் இப்போ அடுத்தாப்பில் வந்து நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலா இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு வந்து நீங்கள் மாமூலி கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கணும் வெங்காயம் வந்து நீளநீளமாக வறுக்கக்கூடாது இதுக்கு இதுக்கு நல்லா கொஞ்சம் பொடியாக வறுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்க ரொம்ப நேரம் வேண்டாம் கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்க கொஞ்சம் பாதியம் அது மாதிரி இதாக ஆச்சுன்னா நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு அரை கிலோ வே உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் அந்த உருளைக்கெழங்கு நல்லா போடு இது கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இல்லை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து பச்சை மிளகா உங்களுக்கு வேணுமாரி ஒரு ஒன்றும் ரெண்டு போடுங்க ஜாஸ்தி போடாதீங்க அது போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து உங்களுக்கு தண்ணி விட்டுடும் அப்போது உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் வராது அந்த மசாலா தோசைக்கு தண்ணி தண்ணி இல்லாமல் இந்த உருளைக்கெழங்க நீங்கள் செஞ்சுட்டு கொஞ்சம் கடைசியில் கொத்தமல்லி தூவி விட்டுருங்க ஸோ இதில் உப்பு இதில் வேண்டு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு எல்லா வெங்காயம் போட்டு அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கும் போட்டு எல்லாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இதை ரெடி பண்ணி தனியாக வச்சுருந்துச்சு இப்போ அடுத்தாப்பில் பேன் வச்சு தோசை மாவை நல்லா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பேட்டரை வந்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடிய நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு எண்ணெய் தடவி தோசையை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரெட் சட்னி பண்ணோம் இல்லைங்களா அதை எடுத்து ஒரு அரை ஸ்பூனு நடுவில் ஊற்றி அந்த நடுவில் போடும் போதும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க அந்த சட்னி மேலேயே அதை ஊற்றிட்டு நல்லா தடிவு கொடுத்துருங்க ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வேங்கும் வச்சு முடிச்சிட்டு நீங்கள் பார்த்து பார்த்துக்குறீங்களா அங்கே ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிட்டே வருது ஸோ அந்த டைம் என்ன பண்ணுங்க உருளைக்கெழங்கு ஒரு ஸ்பூன் உருளைக்கெழங்கு வச்சு இந்த ரோஸ்ட் பண்ண தோசையை வச்சு நல்லா வச்சு திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டுட்டு பாருங்க நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க மசாலா தோசை ரெடி ஒரு எம்மி டேஸ்டி மசாலா தோசை ஆண்டியோட கிச்சனில் நாங்கள் சாப்பிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீஸ் குக்கிங் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கண்ணி கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர் எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்லை நம்மளோட மேலடிக்கோ நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்